டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அது சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னா, எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க எக்ஸாமுக்கு. அதில் வந்து 18.50 லட்சம் பேர், அதாவது 18.5 லட்சம் பேர் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. ஸோ இதோட ரிசல்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியே டிஎன்பிஎஸ்சிலேருந்தே அறிவிப்புகள் வெளியிட்ருக்காங்க. அதில் வந்து நியூஸ்லேயும் சொல்லியிருந்திருப்பாங்க, அதை நீங்களும் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் வரும் கம்பல்சரி, அதுக்கு மேலே ஹை ரேஞ்சிலலாம் வராது. ஸோ கட் ஆஃப்குள்ளே வருவீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எப்படியும் ஆன்சர் கீ எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆன்சர் கீயில் எந்த ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ஆன்சர் கீயும் நம்ம கொடுத்துருக்குற ஆன்சர் கீ அந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் மிஸ்டேக்ஸ் வருமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. மினிமம் ஒரு 3-4 மார்க் ஆட் ஆகலாம் இல்லை குறையலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். கட் ஆஃப் மார்க்கும் அதே மாதிரி தான், ஒரு 2-3 மார்க் வந்து முன்ன பின்னே வரலாமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அதை ஏற்படுத்தாது. அதனால் ஆவரேஜாக ஒரு 150-160 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். எப்போதுமே வந்து இதில் கொஷின்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, எப்போ மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறது கிடையாது. அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க, ஏன்னா புதுசாக எழுதுறதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. ஸோ கொஷின் 150+160+ இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். கம்யூனிட்டி வயசில் அது ஒரு சிலருக்கு 150 வரும், ஒரு சிலருக்கு 160 வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் தேவையில்லை. ஸோ இதோட தேர்வு முடிவுகள் வந்து அக்டோபர் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சியில் அஃபீஷியலாக வெளியிட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருந்தாங்க, நானும் அதை செக் பண்ணேன் பார்த்தேன். ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்க்காதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, அக்டோபரில் ரிலீஸ் ஆயிரும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.